அனைவருக்கும் வணக்கம். நான் கோகுல். இந்த ஒரு வீடியோவில் ஒரு டேபை தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இது வந்து ரைட்டிங் பேட்னு சொல்லியிருக்காங்க அமேசானில். இந்த பேடோட ப்ரைஸ் வெறும் 250 ரூபாய். பட் இது வந்து ஒர்த்தான ஒரு விஷயமா இருக்குது, சரிங்களா? ஸோ ஏன் அப்படின்னா, நம்ம சின்ன வயசில் வந்து ஸ்லேட்டில் தானே எழுதுவோம். சம்திங் ஏதாச்சும் கிரிக்கி பார்க்குறது அப்படின்னா சும்மா ஏதாச்சும் பண்ணிகிட்டு இருப்போம், ஏ போடுவோம், அப்புறம் வந்து பாக்ஸ் போட்டு விளாண்டுருப்போம். ஸோ இப்போ வந்து இதை டிஜிட்டலாக கொண்டு வந்திருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ ரைட் பண்ணிட்டேன்னா இப்போ பாருங்கள், இதை அப்படியே இரேஸ் பண்ணுறேன். ஸோ இரேஸ் ஆயிடுச்சா? ஆமாங்க, இரேஸ் ஆயிடுச்சு. ரெண்டு மூணு டைம் ப்ரெஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன் அப்படின்னா, இதில் பேட்டரி வந்து ரொம்ப ட்ரைன் ஆகிடுச்சு. நான் 2 டேஸாக ஃபுல்லாக யூஸ் பண்ணி பார்த்தேன். இதுக்கு பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன செல்லு தான், சரிங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே வந்து அந்த காயின் செல் இருக்கும், சரிங்களா? காயின் செல் அப்படிங்கிறது நம்ம வாட்ச்குள்ளே போடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு செல் தான். இதோட ப்ரைஸ் அரௌண்ட் ஒரு 10 ரூபீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த செல்லோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கு கொடுத்துருக்கேன். மேபி இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த செல்லையும் தயவு செஞ்சு ஒரு பேக்கெட்டே வாங்கிக்கோங்க. ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க. இந்த பேட் எனக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, சம்திங் ஏதாச்சும் நோட்ஸ் மாதிரி ரைட் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, ஏதாச்சும் எழுதி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணி ரீசெட் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். வெறும் 250 ரூபாய்க்கு தான் இந்த ஒரு பேடு. ஸோ உங்கள் கிட்ஸுக்கு வந்து இது கண்டிப்பாக வாங்கித்தரலாம். மேபி நீங்கள் ஒரு பையன் இருக்காங்க உங்களுக்கு அப்படின்னா இது கண்டிப்பாக வாங்கித்தரலாம், சரிங்களா? இல்லை ப்ரோ, நான் இப்போ தான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், அதுக்கு வழி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து சும்மா உங்களோட நோட்ஸு சும்மா எதாவது ரஃபாக டிராஃப்ட் பண்ணி வைக்கிறதுக்கு இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதை நான் அடுத்தடுத்து என்னென்ன வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போட்டு ஜெப்ரானிக்ஸ் அந்த மாதிரிலாம் எழுதி வச்சுக்கிட்டு இருப்பேன். எனக்கு இது வீடியோஸ் போகிறதுக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தென் வந்து தம்ப்நெயில் எந்த மாதிரி ஷூட் பண்ணலாம், ப்ராடக்ட் எங்கே வைக்கலாம், ஸோ அடுத்தது எவ்வளோ நேரத்துக்கு டியூரேஷன், இந்த மாதிரி விஷயங்களை இதில் நான் நோட் பண்ணி வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த ஒரு பேடோட குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க, ஹேண்டியாக இருக்குது, சின்ன பசங்க ஈஸியாக எடுத்துக்க முடியும், சரிங்களா? கையில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குது, சரிங்களா? ஸோ இதோட பேக்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அமேசான் பேசிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டப்பாவில் போட்டு கொடுத்துருந்தாங்க. இதை நீங்கள் சேஃபாக போட்டு வைக்கிறதுக்கு உங்களோட ஒரு கவரும் கொடுக்குறாங்க, சரிங்களா? இப்போ எப்படி நம்ம டேப் வந்து போட்டு வைக்கிறதுக்காக ஏதாவது ஒரு கவர், இல்லைனா டிவியை போட்டு வைக்கிறதுக்கு ஒரு மேலே ஒரு நீட்டாக ஒரு கவர் கொடுப்பாங்க, ஸோ அந்த மாதிரியே இந்த ஒரு டேபை போட்டு வைக்கிறதுக்காகவும் ஒரு அமேசான் பேசிக் அப்படின்னு ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு ஒன்ஸ் இது தேவையில்லை அப்படிங்கிறப்ப இதுக்குள்ளே நம்ம சேஃபாக போட்டு வச்சுக்கலாம், சரிங்களா? அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து இதில் நான் ரைட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ஒரு விஷயத்தை நான் எழுத போகிறேன், இதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன எழுதுறேன் அப்படின்னா, ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு. ஸோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் பண்ணிவிடுங்க. ஸோ இது ஒரு கிரேசியான ஒரு திங்காக இருந்துச்சுங்க. அந்த ஒரு பேட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அமேசானில் சும்மா சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன் ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக ஏதாச்சும் கேஜெட்ஸ் இருக்கான்னு. ஸோ இந்த மாதிரி ஒன்று சிக்கிச்சு, சரி போடுவோம், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து ஏதாச்சும் நோட் பண்ணி வைக்கிறதுனா உடனே நோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எப்படின்னா, இப்போ வந்து ஒரு நாளைக்கு ஒரு போட்டில் ஒரு வீடியோவோ இல்லை ஜெப்ரானிக்ஸில் ஒரு சவுண்ட் பார் போடுறேன் அப்படின்னா, இப்போ பாருங்கள், ஜெப் சவுண்ட் பார் 100A மாடல் வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு எனக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு ஹேண்டியாக இருக்குது, இதை வந்து நம்ம ஈஸியாக பேக்கில் போட்டுக்கிறது, தென் ஒரு சேஃபான ஒரு பிளேஸில் வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பிளாக், ப்ளூ, ஆரஞ்ச் அப்படிங்கிற நிறைய கலர் வேரியண்ட்டில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு திங்கு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம், ஒரு ஒர்த்தான ஒரு டிவைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அமேசான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு கலருக்கும் கொடுத்துருக்கேன், பிளாக், ப்ளூ, ஆரஞ்சு லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன கலரில் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஈஸியாக ஆர்டர் பண்ணிக்க முடியும். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. பீஸ் அவுட்.